கூட்டிட்டு போகாதீங்க, கூட்டிட்டு போகாதீங்கன்னு படிச்சு படிச்சு சொன்னியே. நீ சொல்ல சொல்ல கேட்காம கூட்டிட்டு போய் இப்படி ஆயிடுச்சு. என்னாச்சு இவருக்கு? ஒண்ணு நேரத்துக்கு வந்திருக்கணும், இல்ல போன் அடிச்சா எடுத்து பேசணும். ஹலோ, என்ன ஆச்சுங்க? ஏன் இன்னும் ஆளை காணோம்? சரி சீக்கிரமா வாங்க, சக்திக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுல்ல. ஏங்க, என்னங்க, என்ன ஆச்சு? ஏன் அழுவுறீங்க? ஏங்க அழாதீங்க, அழாத என்னன்னு சொல்லுங்க. ஏங்க ஒரு மாதிரி இருக்குங்க, என்ன ஆச்சுங்க? முதல்ல ஏன் அழறீங்க அத சொல்லுங்க. ஹாஸ்பிடல்ல இருக்க சீதா. ஹாஸ்பிடலா? ஏங்க என்ன ஆச்சுங்க, எங்கேயாச்சும் மயங்கி விழுந்துட்டீங்களா? இல்ல சீதா, எனக்கு ஒண்ணு இல்ல. உங்களுக்கு ஒண்ணு இல்லையா? அப்ப சக்திக்கு என்ன ஆச்சுங்க? சீதா, காலையில வாக்கிங் போகும்போது திடீர்னு ஒரு லாரி வந்தது, கண் மூடி திறக்கிறதுக்குள்ள வந்து மோதிருச்சு சீதா. ஏதாவது பெருசா அடிபட்டு இருக்கா? எனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. லசிதா, பெரிய ரத்தம் போயிடுச்சு. இப்போ டாக்டர் பாத்துட்டு இருக்காரு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சீதா. ஐயோ ஆண்டவா, எனக்கு நீங்க அங்கேயே இருக்க, நான் இப்ப வரேன் வரேன். ஐயோ கடவுளே. ஆமா, ஐசியூக்கு தான் மேம் போயிருக்காங்க. ஸ்ட்ரைட்டா போய் ரைட். சரிம்மா. என்னங்க, என்னங்க, என்ன ஆச்சுங்க? என் பேருக்கு என்னாச்சு? என்னங்க, என்னங்க இதெல்லாம், என்ன ஆச்சு அவனுக்கு? ஏதோ லாரி மோதிடுச்சுன்னு சொன்னீங்க, எனக்கு ஈர கொலைய நடுங்கிடுச்சுங்க. இப்ப எப்படி இருக்கா சக்தி? சிஸ்டர், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். சக்தின்னு, சக்தின்னு ஒரு பேஷண்ட். சார், ஐசியூ, ஸ்ட்ரைட்டா போய் ரைட் போ. ஓகே, தேங்க் யூ. சொல்லுங்க சார். நீங்க தான் அவன வாக்கிங் போறேன் கூட்டு போனீங்க, நான் அப்பவே வேண்டான்னு சொன்னேன். என் பேச்ச கேட்டீங்களா? இப்ப பாருங்க, மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறான். என்னங்க சொன்னாரு டாக்டர்? ஒண்ணு சொல்லல சீதா, சீரியஸ் பிரச்சனை பெருசுன்னு மட்டும் சொன்னாங்க. அவங்க உள்ள போறதும் வர்றதும் பார்க்கும் போது எனக்கு பதட்டமா இருக்கு சீதா. வாக்கிங் போறேன் தானே சொல்லிட்டு போனீங்க, அந்த நேரத்துல அந்த ரோட்ல எந்த லாரி வரப்போது? தெரியல சீதா, ஆனா அந்த லாரி அவனை மோத வரல, என்ன நோக்கிதான் வந்தது. அவன் என்ன காப்பாத்த போய் அவன் அதுல சிக்கிக்கிட்டான். ஐயோ, நீங்க என்னங்க சொல்றீங்க? ஆமா சீதா. தெரியல சீதா, எனக்கு எந்த நினப்பும் ஓடல. இப்போதைக்கு இவன் நல்லபடியா பொழைச்சு வரணும், அது மட்டும்தான் எனக்கு ஓடுது. டாக்டர், சக்தி எப்படி இருக்கா? எப்படி டாக்டர் இருக்கா? பையனுக்கு தலையில ரொம்ப அடிபட்டு இருக்கு சார்,
இப்போதைக்கு அன்கான்சியஸா இருக்கான். டாக்டர், எப்படியாவது அவனை காப்பாத்திருக்க. டாக்டர் டாக்டர், நீங்க தான் ஏதாவது பார்த்து செய்யணும். நான் சொல்றது கொஞ்சம் முழுசா கேளுங்க. பையன் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருக்கான். இமிடியட்டா ஆபரேஷன் பண்ணி ஆகணும். அதுக்கு கொஞ்சம் கூடுதலா செலவாகும். உங்களால முடியுமான்னு பாருங்க. எவ்வளவு டாக்டர் செலவாகும்? 5 லட்சம் ஆகும். உன் அடிய சொல்லி காசு கொடுத்தாங்க. அதுல ஒருத்தன் என்ன மிஸ்டர் மார்க் என்கிற மார்க்கண்டேயன், அந்த பையன் பணத்தை எடுத்துக்கிட்டு வருவான்னு வெயிட் பண்றியா? அந்த பணம் வராது. ஏன்னா உன் ஜூனியர் அட்வொகேட்ட ஆள வச்சு அடிச்சு கட்டி போட்டிருக்க. அவங்கிட்ட இருந்த பணம் காணாம போயிருக்கோம். ஏய், தேவையில்லாம ஒரு சின்ன பையனோட உயிரோட விளையாடாத. அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு. ஏய், உன்னை சும்மா விட மாட்டேன்டா. என்னங்க இருசிதா? அந்த பையன் பேரு சக்தி தானே? ஆமா. நீ எதுக்கே அந்த சின்ன பையனை கூட்டிட்டு ஜாகிங் போற? ஏய், அப்படியே போகும்போது ரோட்ல வண்டி வருதா லாரி வருதான்னு பாக்க மாட்டியா? இப்ப பாரு, தேவையில்லாம நீ படுத்திருக்க வேண்டிய இடத்துல ஒரு சின்ன பையனை படுக்க வச்சுட்ட. என்ன, லாரி விட்டு அடிச்சது நான் தான் தெரியுதா? என்னையா வக்கீல் நீ எல்லாம்? நேத்துதான் வந்து உன்னை மிரட்டிட்டு வந்திருக்கேன், இன்னைக்கு இப்படி நடந்திருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா என் ஞாபகம் வர வேண்டாமா? நீ எல்லாம் கோர்ட்டுக்கு போய் ஆர்கியூ பண்ணி கேஸ்ல ஜெயிச்சு, ஐயோ பாவம் கிளைண்ட்ஸ் எல்லாம். டேய், உன் வீரத்தை ஒரு சின்ன பையன் கிட்ட தான் காட்டுவியா? அவனோட வாழ்க்கையில தான் விளையாடுவியா? இதுக்கு மேல எதுவுமே செய்யாம விட்டுட்டு போயிடுறேன். ஓகேவா? டேய், தேவையில்லாம என்னோட விளையாடாத. உனக்கு அழிவு காலம் நெருங்கிருச்சுடா. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. உன் தலைவிதி என் கையால தான் இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? ஏய், ஹலோ ஹலோ ஹலோ, என்னங்க? யாருங்க அது? என்ன சொல்றாங்க? எல்லாமே அவன் தான் சீதா பண்ணிருக்கான். யாரு? அந்த பில்டர். சக்தி, Yeah.
அடைச்சி நீ எல்லாம் ஒரு ஆம்பளை பையனா? ஒரு நல்ல மகனா இருக்கதான் உனக்கு தகுதி இல்லைன்னு நினைச்சேன். நல்ல தகப்பனா இருக்கவும் உனக்கு எந்த தகுதியும் இல்லடா. டேய் இந்த பாரு, ஒரு நிமிஷம் கூட நீங்க நிக்காத, வெளியே போ. டேய் போடா வெளியே. எனக்கு அப்பான் ஒருத்தன் இருக்கானா இல்லையான்னு தெரியாம அவன் இருந்தான்ல, அப்படியே இருந்துட்டு போட்டோம். இந்த பாரு, தயவு செஞ்சு நீதான் உனக்கு அப்பான்னு அவங்க கிட்ட எந்த காலத்திலயும் சொல்லிடாத. தயவு செஞ்சு வெளியே போ. சீதா, அவன் வெளியே போ சொல்லு. போட வெளியில, மரியாதையா சொல்றேன், போயிடு. அம்மா தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்கம்மா, ப்ளீஸ்மா. ஆரம்பத்திலேயே இப்படி ஒரு பையன் இருக்கிறது தெரிஞ்சிருந்தா உமா கிட்ட பேசி சண்டை போட்டு ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருப்ப. இப்போ திடீர்னு வந்து நிக்கும் போது என்னால டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க முடியலம்மா. வாய மூடுற, உன்னால முடியலனா எங்ககிட்ட வந்து பேசிருக்க வேண்டியதானே, எங்களை வந்து பார்த்து உண்மையை சொல்லிருக்க வேண்டியதானே. நீ இவனை பாத்துக்கோங்கன்னு சொல்லிருக்கலாம்ல. சரி, அவனை நாங்க கூட்டிட்டு வந்தோம், வச்சு வளர்க்கறோம். உனக்கு ஒரு நாள் சக்தி உன்னோட மகன் தெரிய வருது, அதுக்கு பிறகு அவனோட நல்லதுக்காக நீ என்னடா செஞ்ச? நல்ல துணிமணி வாங்கி கொடுத்தியா இல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்தியா? அவனுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரியுமாடா உனக்கு? இந்த வயசுல மத்த பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது இவ வீட்லயே இருக்கறானே நினைச்சி ஸ்கூல்ல சேர்த்து விட முயற்சி பண்ணியா? இப்படி நீ எதுவுமே பண்ணலையே. வெட்டியா வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்துட்டு இப்ப யாருக்கும் தெரியாம வந்து பாவ மன்னிப்பு கேட்க வந்தியா? அவனுக்கு மட்டும் நீதான் அவனோட அப்பான்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, உன் முகத்துல காரி துப்புவா, ஞாபகம் வச்சுக்கோ. முதல்ல இங்க இருந்து போட. ஓ, பணத்தை கட்டி உன் பாவத்தை தீக்கலான்னு பாக்குறியா? ஐயோ அப்ப அப்படிலாம் இல்லப்பா. நீ செஞ்ச எல்லா கொடுமையையும் இந்த பணம் ஈடு செய்ய நினைக்கிறியா? ஐயோ அப்பா அப்படிலாம் இல்லப்பா. ஆபரேஷனுக்கு பணம் தேவைன்னு தெரிஞ்சது, உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்ல. அப்படி தந்தா நீ எதுக்கு தரேன்னு கேள்வி வரும். எல்லா உண்மையும் எனக்கு தெரியும்னு சொல்ல வேண்டி இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு கூட தெரியாம நான் பணத்தை கட்டுனேன். போதுண்டா, ரொம்ப நடிக்காத. டேய், நீ கொண்டு வந்து பணத்தை கட்டலனா உயிரை கொடுத்தாது பணத்தை கட்டி உன காப்பாத்துவேண்டா. டேய், நான் வீட்டுக்கு வந்ததும் அந்த 5 லட்சம் ரூபாய் பணத்தை ரெடி பண்ணி உன் மூஞ்சில விட்டுறேன். நீ கிளம்பு. டேய் நிக்காத, போடா வெளியே போடா. அப்பா அம்மா, நீ செஞ்சிருக்கிற பாவத்துக்கு இந்த ஜென்மத்துல உனக்கு மன்னிப்பே இல்ல, போயிடுற இங்க இருந்து, போடா. அம்மா போ வெளியில, போ. அம்மா போடா, போ. நான் கூட அவனுக்கு சக்தி யாருங்கிற உண்மை தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேங்க. ஆனா அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சும் எவ்வளவு அமைதியா இருந்திருக்கான் பாருங்க. எப்படிங்க அவனுக்கு மனசு வந்துச்சு? மனுஷங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம் சீதா. அவன் போய் தொலைறான், விடு சீதா. இப்போதைக்கு இவனை நல்லபடியா காப்பாத்தி வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். முதல்ல அத பாப்போம். மேடம், நீங்க பிளட் கொடுக்கலாம், உங்க பிளட் பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது மேடம், வாங்க போலாம். வந்தீங்க
விடுறியா விடு சொன்ன கேளியா பெரிய விஷயம் இல்ல, இப்ப செய்யணும் நினைச்சாலும் செய்யலாம், ஆனா எனக்கு இப்ப மூட் இல்ல, அதனால இப்ப நான் இத செய்ய போறது இல்ல. ஏன்னா உன்னையும் உன் தம்பியவும் நான் மொத்தமா காலிப்பட போறேன். அதுக்கு மேல உன் மேல இருக்கிற எல்லா கேஸையும் தோண்டி எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா தண்டனை வாங்கி கொடுக்கறேன். உங்க பிசினஸ் ஒண்ணு இல்லாமக்கி உங்க ரெண்டு பேரையும் வாழ்க்கை முழுவதும் ஜெயிலே இருக்கிற மாதிரி பண்றா. என்ன என்ன ஏதாவது கார் வாங்கிருக்கீங்களா? காரா? உனக்கு தெரியாம நான் எந்த காரா வாங்க போறேன்? இல்ல ஏதாவது பிளாட் ஏதாவது புக் பண்ணிருக்கீங்களா? ஏய் என்னாச்சு உமா உனக்கு? கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்போ புது பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கீங்களா? இல்லையே உமா, எதுக்கு இப்படி வரிசையா இப்ப கேட்டுட்டு இருக்க? என்னது இது? நம்ம ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல இருந்து 5 லட்சம் எடுத்திருக்கீங்க, அதுவும் இப்ப வரைக்கும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. திடீர்னு 5 லட்சத்துக்கு உங்களுக்கு என்னங்க செலவு? எதுக்கு எதுக்கு 5 லட்சம் எடுத்தீங்க? அந்த ஜாயிண்ட் அக்கவுண்ட் பணத்தை எந்த காரணத்துக்காகவும் எடுக்க கூடாது, அது நம்ம பொண்ணு ஃபியூச்சருக்கான அமௌண்ட்னு நீங்க தானே சொன்னீங்க. இப்போ நீங்களே போய் அதை எடுத்திருக்கீங்கன்னா அப்படி என்ன உங்களுக்கு தலை போற அவசரம் வந்துச்சு? அதுவும் எனக்கு தெரியாம. ஏய் ஆமாண்டி, நான் தான் எடுத்தேன், இப்ப இதுக்கு என்ன உனக்கு? அந்த காரணத்தை சொல்லாம இவ்வளவு சண்டை போடுறாரு மச்சான். சொல்லுங்க மச்சான், ஏதோ ஒரு தேவைக்கு தானே எடுத்திருப்பீங்க, அது என்னன்னு சொல்ல. பேசுங்க மச்சான், ஏதாச்சு. அவர் சொல்ல மாட்டாரு, அவரு சொல்லவே மாட்டாரு. நீங்க எல்லாரும் சேர்ந்து கேட்டாலும் அவர் சொல்ல மாட்டாரு. ஏன் உமா அப்படி சொல்ற? ஏனா அந்த காசை அவர் செலவு பண்ண காரணம் அப்படி. என்னது 5 லட்சமா? என்ன காரணம்? அப்போ அவரு எதுக்காக செலவு பண்ணார்னு உனக்கு தெரியுமா? எனக்கு நேரடியாலாம் தெரியாதுக்கா, ஆனா கரெக்டா என்னால சொல்ல முடியும். அதை ஏன் வாயால சொல்ல வேண்டாம் நான் பாக்குறேன். என்ன உமா பொடி வச்சு பேசிக்கிட்டு இருக்க? ஏமா அவன் தான் வாய திறக்க மாட்டேன்றான். அப்ப நீயாவது சொல்லு, எதுக்கு தான் அந்த காசு எடுத்து செலவு பண்ணா? சக்தி சக்தி யார் அந்த சின்ன பையனா? சக்தியா? அவனுக்கு என்ன வந்துச்சு? அவனுக்கும் இந்த 5 லட்சத்துக்கும் என்ன சம்பந்தம்? இன்னுமா அண்ணி உங்களுக்கு இதெல்லாம் புரியல? அந்த சக்திய அடிபட்டு ஹாஸ்பிடல்ல படுத்திருக்கான்ல, அவனுக்கு ஆபரேஷன் பண்றதுக்காக பணம் கேட்டிருப்பாங்க, இவர் போய் தூக்கி கொடுத்திருப்பாரு. டே ரவி, என்னடா இது? என்னமா என்னமா பேசுற நீ? ரவி எதுக்கு அந்த பையனோட ஆபரேஷனுக்கு செலவு பண்ணனும்? நாமளே அவனை எப்படி வீட்டு விட்டு விரட்டதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கோம், நீ வேற சும்மா இருமா. அப்படி எல்லாம் இல்லன்னு, இவரு அவனுக்காக தான் செலவு பண்ணிருக்கணும். ஏமா எங்க இல்லன்னு சொல்ல சொல்லுங்க பாக்கலாம். அவரு பேசண்டா மச்சா. சொல்லுங்க மச்சான். சொல்லுங்க. டேய் என்னடா அமைதியா நிக்கிற? டேய் இத சொல்லுடா. டேய் உன்னதன கேக்குறல்ல. சொல்லுங்க. ஐயோ டேய் டேய் ரவி, நீ உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து அவன் சொல்றதுல உண்மை போல இருக்கே.
ஏதாவது பேசுறா? டேய் உட்கார்ந்தா என்ன அர்த்தம்? வாயை திறந்து பேசுறா. உண்மைதான் நீ. நான் என்ன பொய்யா சொல்றேன்? சரி, வேணும்னா ஒண்ணு பண்ணுவோம். வாங்க இப்பவே எல்லாரும் ஒன்னா கிளம்பி போவோம். அந்த பையனை சேர்த்து இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல போய் விசாரிச்சா தெரிஞ்சிட போகுது. மச்சான், ஏதோ பேசுங்க மச்சான். அக்கா பேசுறப்ப அமைதியா இருக்கீங்க. ஒன்னு ஆமானுங்க இல்ல இல்லன்னு சொல்லுங்க. கேளுடா. டேய் ரவி, வாய திறந்து பேசுறா, எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமா, சக்திக்கு தான் கொடுத்தேன், இப்ப என்னமா? பாத்தீங்களா பாத்தீங்களா, நான் சொல்லல. அப்பவே உங்ககிட்ட சொல்லிருக்கணும். அதுக்கு தைரியம் இல்லாம போச்சே தவிர மத்தபடி வேற எந்த நோக்கமும் இல்ல. இத பாரு, இத வச்சுக்கிட்டு இத்தனை வருஷமா தனியா ஒரு ஃபேமிலியை மெயின்டைன் பண்றேன்னு தப்பு தப்பா யோசிக்காதம்மா. அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. என்ன மன்னிச்சிருவோமா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு மன்னிப்பு கேக்குறியா? அவ கூட சேர்ந்து புள்ளைய பெத்துக்கிட்டதே தப்பு இல்ல. ஐயோ உமா, நான் அப்படி சொல்லல. ஏ, அது பழைய கதை உமா. இல்லையே, இது புது கதையால வந்து நிக்கிறானே. ஏ ப்ளீஸ் உமா, என்ன புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். ஓ, இதுக்கு மேலயும் நான் உன்ன புரிஞ்சுக்கணுமா? என்ன நம்ப வச்சு கழுத்தறுத்து என் வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டல. இனிமே இந்த உமா யாருன்னு நீ பாப்ப. உண்மை தெரியும் போது சக்தி உன்னை ஏத்துப்பான்னு நினைச்சேன். ஆனா நான் நினைச்சதை விட அவன் மனச ரொம்ப ஆழமா டச் பண்ணிட்டே. அவன் மனசுல எவ்வளவு வலியும் வேதனையும் இருந்திருந்தா நீ எனக்கு தேவையில்ல, உன்னை பார்க்க எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவான். நீங்க சொல்லுங்கப்பா, நீங்க சொன்னா அவன் கேப்பான்ப்பா. ப்ளீஸ் பாரு, இதுல நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. சக்தி ஒண்ணும் கை குழந்தை இல்ல, அவனுக்கு எல்லா விவரமும் தெரியும். தெரியாத எல்லாத்தையும் நீ இப்ப சொல்லிட்டிய. இதுக்கு மேல அவன் என்ன சொல்றானோ அதை நீ மதிக்கணும். சக்திக்கு உங்கூட பேச பிடிக்கலன்னா அதுக்கு யாரும் எதுவும் பண்ண முடியாது. உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் அதுக்கான தண்டனைய அனுபவிச்சே ஆகணும். இந்த நிமிஷத்துல இருந்தாச்சும் ஒரு மனுஷனா மனந்திருந்தி வாழப்பாரு. இதுக்கு மேலே சக்தி மனசை காயப்படுத்தாம முதல்ல இங்கிருந்து கிளம்பு. ஏய் போடா. போதுமான அளவுக்கு தேவையான அளவுக்கு நான் எல்லாமே சொல்லிட்டேன். திரும்பி சொன்னதே சொல்லிட்டு இருந்தா நான் என்னென்ன பதில் சொல்வேன்? இங்க பாரு, நான் எதையுமே திட்டமிட்டு பண்ணல. இதோ பாரு, உன்னை ஏமாத்தணும்னு என்ன எனக்கு சத்தியமா கிடையாது. உங்க எல்லாருக்குமே எப்படி புரியா எங்க இருக்கான்னு தெரியாதோ அதே மாதிரி தான் எனக்கும் தெரியாது. அன்னைக்கு ஒரு நாள் நீயும் நானும் ரோட்ல போகும்போது பிரியாவோட அப்பாவை பார்த்து பேசணும் தெரியுமா? அன்னைக்குதான் இந்த விஷயமே எனக்கு தெரியும். அப்ப கூட அவரு பிரியா சிங்கப்பூர்ல இருக்கா, குழந்தை பிறந்து இறந்துருச்சுன்னு என்கிட்ட மாத்தி சொன்னாரு. நானும் அதை நம்பினேன். அதுக்கப்புறம் தான் அந்த பையன் இறக்கல, இறந்து போனது பிரியான்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் கூட அப்பா கிட்ட வளர்ற சக்தி தான் என் புள்ள என்ன எனக்கு சத்தியமா தெரியாது.
எனக்கு ரொம்ப லேட்டா தான் தெரிய வந்தது. நான் செஞ்ச பாவத்துக்கு ஒரு சின்ன பையன் என்ன தப்பு பண்ணா அவன் எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்? சரிடா, இப்ப என்னதான் சொல்ல வர? இப்பதான் என் மனசுல இருக்கிற பாரத்தை நான் இறக்கி வச்சிருக்கேன். நான் இறக்கி வச்சிட்டேன். இனிமே நான் என்ன பண்றதா இருந்தாலும் தனியாவோ இல்ல ரகசியமாகவோ பண்ண போறதில்ல. அப்புறமா பேசிக்கலாம். எனக்கு கொஞ்சம் தனியா விடுங்க. எனக்கு ரெண்டுல ஒரு பதில் சொல்லிட்டு போங்க. என்ன? உங்களுக்கு உங்க பொண்ணு நிலா வேணுமா இல்ல அந்த பையன் சக்தி வேணுமான்னு முடிவு பண்ணுங்க. இவ்வளவு நாள நான் உங்களுக்கு ஒரு சாய்ஸா இருந்திருக்கேங்கறத என்னால நினைச்ச கூட பார்க்க முடியல. நீ சாய்ஸா இருந்த யாரு சொன்னது? இப்ப நீங்க செஞ்சிருக்கிற வேலைக்கு அதுதான் அர்த்தம். சரி, அதை விடுங்க. நான் அதை பத்தி பேச விரும்பல. எனக்கு ஒரே கேள்விதான், உங்களுக்கு நிலா வேணுமா இல்ல அந்த சக்தி வேணுமா? நீங்களே முடிவு பண்ணுங்க. உமா, கொஞ்ச நேரம் அழாம சும்மா இருக்கீங்களா? திடீர்னு இப்படி மூணு குழந்தைங்களை காணாம போனாங்கன்னா இது சின்ன விஷயம் இல்ல. யாரோ நம்மளை மிரட்டுறதுக்காக பிளான் பண்ணி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். வேற ஏதோனா இப்ப என்ன மச்சம் பண்றது? மச்சான் போலீஸ் கிட்ட போலாமா மச்சான்? ஏய் அண்ணே, நாம லேட் பண்ண லேட் பண்ண நமக்கு தான் பிரச்சனை. பசங்க எல்லாம் பயந்து போயிடுவாங்க. வாங்க போய் கம்ப்ளைன்ட் பண்ணலாம். டேய், நீங்க வேற சும்மா இருங்க. அண்ணே போ பாத்துக்கலாம். ஐயோ, ஹலோ. ஏங்க, குழந்தைகளை கடத்துற கும்பலா இருந்தா எப்படி இருந்தாலும் இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கலாம். அது மாமா, அதெல்லாம் இப்பதான் செக்ரட்டரி கிட்ட விசாரிச்சுட்டு வரேன். பத்து நாளா அந்த சிசிடிவி வேலை பார்க்கலையா? என்னதான் யோசிச்சு பெரிய பசங்களை பத்தி மறந்துட்டோமே. காவியா கண்மணி எங்க? அவங்க இந்நேரம் வந்திருக்கணுமே. போன் அடி. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? போடுறேன், விஜய்க்கு போன் போடுறேன். எனக்கு போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. எங்க போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது? எங்க, நான் சொன்னது கன்ஃபார்முங்க. நம்ம வீட்டுல இருக்கிற மொத்த பசங்களையும் எவனோ ஒருத்த தூக்கிட்டான். எந்த டவுட் வேண்டாம். உங்க எல்லாருக்கும் பிள்ளைங்க இருக்காங்கல்ல, ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போறாங்கல்ல, போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரணும்ல. அடிச்சு கொண்டுருவேன். பசங்களா? எந்த பசங்க? எல்லாரு பசங்களையும் காணோம். கண்டிப்பா அவங்களை நீதான் கடத்தி வச்சிருப்பாங்க. எங்கடாங்க பசங்க சொல்றா? எங்க உண்மை சொல்ல? சொல்லல, அடிச்ச கொண்டுருவேன். சொல்றா சொல்றா சொல்றியா இல்ல? ஒண்ணு சொல்றியா இல்லையாடா? சொல்றா சொல்றா. சத்தியமா தெரியாது, நான் யாரையும் கடத்தல. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. சொல்றா குழந்தைங்க, நீ தான சொன்ன எங்க மாமாவை நாங்க போட்டு தரலன்னா
எங்க பசங்களை கடத்தினு சொன்னியா இல்லையா? சொல்றது நான் நிஜமா கடத்தல. டேய், அப்புறம் எதுக்கு நான் காலங்காலத்துல மிரட்டினேன்? அதான் சொன்னே, சும்மா உங்களை மிரட்டுறதுக்கு பண்ணல. டே ரவி, இது எப்படி கேட்ட சொல்ல மாட்டான், இவனை கட்டி உரிச்சாதான் சொல்லுவான். டேய், இத கயிறற படி நீ தடி. அவரு பாவக்காய பச்சையா கரைச்சு குடிச்ச மாதிரி எப்ப பார்த்தாலும் அந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு வல்லு வல்லுன்னு உழுவாரு. அவரை எல்லாம் மாத்துறதுக்கு சான்ஸே கிடையாது. சரி தாத்தா, ஆனா நீங்க என்னமோ எங்க எல்லாரையும் கடத்தி வச்சிருக்கிறதா சொன்னீங்க. ஆமா, இந்நேரம் உங்க வீட்டுல உங்களை எல்லாரையும் காணும்னு உங்களோட அப்பா அம்மா தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. எல்லா குழந்தைகளும் இல்லைன்னதும் கண்டிப்பா இது ஏதோ கடத்தல்னு முடிவு பண்ணிருப்பாங்க. சரி, ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும், எப்ப என்ன பேசணும், எப்படி நடந்துக்கணுங்கறத தெளிவா சொல்றேன். தாத்தா, சூப்பர் தாத்தா, இது ஒர்க் அவுட் ஆகும் தான் எனக்கு தோணுது. சரி தாத்தா, அப்படியே பண்ணிடலாம். ஓகே, வாங்க போலாம். என்ன பிரச்சனையா இருந்தாலும் எங்களோட பேசணும், அதை விட்டுட்டு குழந்தைங்களை கடத்துவியா நீ? இங்க பார், இன்னொரு வாட்டி எங்க பிள்ளைங்க மேல கைய வச்சா சாவடிச்சு. எனக்கு தெரியும், இது பொண்ணோட வேலை தான். அவங்களை கடத்தின மாதிரி நாடகம் ஆடி அந்த பழிய தூக்கி என் மேல போட்டிருக்க. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு பழிய தூக்கி என் மேல போடுறியா? யோ, பொய் சொல்லாத, கண்டிப்பா நீதான் பண்ணிருக்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் நீதான் பண்ணுவ. யாரு பண்ணாங்கன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான். இவனை விடக்கூடாது, குழப்பத்திலேயே வச்சிருக்கணும். பாடிக்கறக்கணும்னு ஒரு பழமொழியே இருக்கு. அந்த மாதிரி தான் இதுவும். முதல்ல தாத்தா வந்து நமக்கிட்ட பிளான் சொல்லும்போது எனக்கு பயங்கர குழப்பம். இது எப்படி செட் ஆகும், எப்படி வர்க் அவுட் ஆகும்னு புரியவே இல்ல. ஆனா தாத்தா தான் செம்ம கான்ஃபிடென்ட்டா சொன்னாரு. ஏன்னா நம்மளோட அப்பா அம்மாவ பத்தி நம்மளை விட அவருக்கு தான் அதிகமாவே தெரியும். ஆமா, உன்னை எங்க வச்சு கடத்தினாரு? அதுவா கரெக்டா, தாத்தா என்கிட்ட டைம் சொல்லிட்டாரு. நான் டியூஷன் போறேன்னு சொல்லிட்டு சைக்கிளை கொண்டு போய் பார்க்ல போட்டுட்டு அப்படியே தாத்தா கூட ஒரு ஆட்டோ புடிச்சு ஏறி போயிட்டேன். அதாவது தாத்தா உன்னை கடத்திட்டாரு, அப்படிதானே? ஆமா காவியா, அப்படியே என்ன கடத்திட்டு ஸ்கூலுக்கு போய் நிலாவை கடத்திட்டு வர வழியில திரும்பவும் வீட்டு பக்கத்துல வந்து நான் போய் சீதாவை கடத்திட்டு வந்தேன். பொறு பொறு, மிச்சத்தை நான் சொல்றேன். சொல்லு சொல்லு. உங்க எல்லாரையும் கடத்துறதுக்கு முன்னாடியே முதல்ல தாத்தா கடத்தினது என்னையும் அக்காவையும் தான். நாங்க ரெண்டு பேரும்
நாங்களே ஷாரட்ட புடிச்சு போயிட்டோம். ஓ, எங்க போனீங்க? அதான் நீங்க வரும்போது நானும் அக்காவும் நின்னுட்டு இருந்தோமே அந்த பார்க்குக்கு தான். ஓஹோ, ஆக வாழ்க்கையில நம்மளையும் ஒரு தடவை கிட்னாப் பண்ணிருக்காங்க. அப்படியே வெளியே சொல்லி நாம சீனை போட்டுக்க வேண்டியது. என்னமோ தாத்தா டிராமா பிளான்னு பேசிட்டு இருந்தீங்களே, என்ன ராஜா அது? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாரு மகள, ஒண்ணும் இல்லையா? எவ்வளவு திமிர் இருந்தா எங்க எல்லாரையும் பகைச்சுக்கிட்டு உங்க தாத்தாவோட சேர்ந்து இப்படி ஒரு பிளான போட்டிருப்பீங்க? அந்த ஆளுக்குதான் புத்தி இல்லைன்னா உங்களுக்கு அறிவு இல்ல. அதுவும் நிலாலாம் குட்டி குழந்தைங்க, அதுங்களை போய் பொய் சொல்ல பழக்கி விட்டு இருக்கீங்க. நானும் வயசுக்கு வந்த பிள்ளைங்களாச்சே கை வைக்க கூடாது, வாய் வார்த்தையா சொல்லி புரிய வைக்கலாம்னு விட்டது ரொம்ப தப்பா போச்சு இல்ல. எல்லாம் அப்பவே நல்லா அடிச்சு வளர்ந்து அடிக்க போறீங்க. அந்த ஆள் கூட சேர்ந்து என்னென்ன வேலையை பாத்துக்காலுங்க பாத்தீங்களா? இதெல்லாம் என்ன வேடிக்கை பாக்க சொல்றீங்களா? வேடிக்கை பாக்க வேண்டாம், தட்டி கேக்கணும் தான். ஆனா இவங்க எல்லாம் வெறும் அம்பு. இவங்களை ஆபரேட் பண்றது உங்க அப்பா. அவரு மேல வர வேண்டிய கோபத்தை இவங்க மேல காட்டினா அதனால எந்த யூஸ் இல்லையே. ஆமாக்கா, மாமா சொல்றது கரெக்ட் தான். இவ்ளோ நாளா எதுவா இருந்தாலும் நேருக்கு நேரா நம்மளை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருந்தவரு நம்ம அப்பா. ஆனா இப்ப பசங்களை தூண்டி விட்டு நமக்கு எதிரா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதோட உச்சக்கட்டம்தான் இப்ப இந்த பில்டரை வச்சு இந்த கடத்தல் ராமாவே பண்ணிருக்காரு. இதுக்காக நாம கோவப்பட வேண்டியதும் திட்ட வேண்டியதும் அவரதான். அப்பா, இந்த அளவுக்கு நம்ம எமோஷனை வச்சு விளையாடுவாரு நான் நினைக்கல. குழந்தைங்களை கடத்திட்டு தான் சொன்னா அந்த நேரத்துல நம்ம மனசு என்ன பாடுபட்டு இருக்கோம் அத கூட அவர் யோசிக்கலையே. ஆமாமா, ரொம்பதான் அக்கறை. அந்த பில்டருக்கும் நமக்கும் இருக்கிற உறவை அவர் கட் பண்ணதான் நினைக்கிறாரு. ஆனா எனக்கு என்ன பயம்னா, இது வரைக்கும் சும்மா இருந்த அந்த பில்டர் இனிமேதான் கோவமாகி ஏதாச்சும் பண்ணுவான்னு எனக்கு தோணுது. ஏதாச்சுனா என்ன சொல்ல வர? தெளிவா சொல்லு. இல்லங்க, பில்டர் பேரு சொல்லி உங்க அப்பா ஒரு கடத்தல் டிராமா பண்ணிருக்காரு. அதுல எஃபெக்ட் ஆன பில்டர் நான் நிஜமாவே கடத்துறேன்னு கிளம்பிட்டான். என்ன பண்றது? அவனும் அவன் தம்பியும் எவ்வளவு மோசமான ஆளுங்கன்னு நமக்கு தெரியும். நான் சொன்ன மாதிரி செய்ய மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? டேய், இப்பவாச்சும் புரியுதா இல்லையா? எவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சுன்னு பார்த்தல்ல. உங்க தாத்தா கூட சேர்ந்து என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? பேசுனீங்க நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கு சொல்லிட்டேன். என்னது, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பியா? என்னன்னு கொடுப்பேன்? அத கொடுக்கும்போது தெரிஞ்சுக்கோங்க. ஏய், என்னடா பிட்டா ஓவரா பேசுற? அந்த பில்டர் ஒரு ஃப்ராட் பையன். நீங்க அத்தனை பேரும் சேர்ந்துகிட்டு அவன் சொன்னதை எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதை தடுத்து நிறுத்த இவர் அப்படி பண்ணாரு. இப்ப என்ன, உங்க பசங்களை கடத்தி வச்சுக்கிட்டு காயப்படுத்தினாரா இல்ல பணம் கேட்டு மிரட்டினாரா? உங்க அசிங்க புடிச்ச மனநிலையை சரி பண்ணணும் நினைச்சு அப்படி பண்ணாரு. என்னமோ பெருசா டிராமா பண்ணிட்டாரு, டிராமா பண்ணிட்டாருன்னு ஓவரா பேசுறீங்க. ஆமா, டிராமா தான் பண்றாரு. இவர் பண்றத பின்ன வேற எப்படி சொல்லுவாங்க? எங்க பசங்களை எங்களுக்கு எதிரா திருப்பி விடுறது உங்களுக்கு சாதாரணமா தெரியுதுல்ல? நீங்க பாருங்க, இத திரும்ப திரும்ப எல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. அதுக்கான நேரம் எல்லாம் எங்களுக்கு கிடையாது. ஒரே பாயிண்ட் தான், இனிமே எங்க குழந்தைங்களோட எந்த விதமான பேச்சுவார்த்தையும் வச்சுக்க கூடாது, அவ்வளவுதான். இன் கேஸ் முயற்சி பண்ணா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படும். வாங்க போலாம். எனக்கே போலீஸ் கம்ப்ளைண்டா? பாத்துக்கலாம் பாத்துக்கலாம்.
பாருங்க என்ன கேஸ், யார் வக்கீல்? குட் மார்னிங் யுவர் ஆனர். மிஸ்டர் மார்க், நீங்களா? வழக்கமா ஒவ்வொரு வாட்டியும் வித்தியாசமான கேஸோட வருவீங்களே, இப்ப என்ன கேஸ்? இப்பவும் ஒரு வித்தியாசமான கேஸ் தான் யுவர் ஆனர், குடும்ப பிரச்சனை. யார் குடும்பத்துல பிரச்சனை? எங்க குடும்பத்துல தான் பிரச்சனை. எதுக்காகன்னு தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் சௌராசியமா இருக்கும். பில்டப் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, விஷயத்தை சொல்ல மாட்டேங்கிறீங்களே மிஸ்டர் மார். சொல்றேன் யுவரான, இப்படி எனக்கு மொத்தம் 6 பேர குழந்தைங்க இருக்காங்க. இது போக இன்னொரு பேர பையனும் இருக்கான். அது என் 3வது பையன் ரவிக்கு பிறந்தவன். அத விடுங்க, அது இங்க தேவையில்லாத விஷயம். எந்த விஷயத்தை எங்க சொல்லணும்னு உங்க அப்பாக்கு அறிவே இல்ல. இந்த 6 பேர குழந்தைகளும் என் மேல அன்பா பாசமா பிரியமா இருப்பாங்க. நான் வீட்டுல இருந்தேன்னா என் கூடவே தான் இருப்பாங்க, என் கூட தான் விளையாடுவாங்க, பெரும்பாலும் எங்க வீட்டுலதான் சாப்பிடுவாங்க. இந்த வயசான காலத்துல எங்க வாழ்க்கையை அழகாக்குறதே எங்க பேர பிள்ளைங்க தான். யுவர் ஆனர், உங்களுக்கே தெரியும் நான் ஒரு மர்டர் கேஸ்ல 7 வருஷம் ஜெயில இருந்துட்டு சில மாசங்களுக்கு முன்னாடிதான் வெளியே வந்தேன். அப்படி வரும்போதுதான் நான் பெத்தெடுத்த தவ புதல்வர்கள் எவ்வளவு சுயநலமானவர்கள் நேரடியா புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்குள்ள நான் ரொம்ப போக விரும்பல. விஷயம் என்னன்னா, நான் ஜெயில இருந்து வெளியே வந்தப்ப என்னையும் என் மனைவியவும் அந்த அபார்ட்மெண்ட் வீட்டுக்குள்ளவே விடல. என்னோட மக மக மருமக மருமக எல்லாருமா சேர்ந்து எக்கச்சக்கமா பிளான் பண்ணாங்க. 1-2 இல்ல மயிலார், தினசரி ஒரு தொல்லை கொடுத்தாங்க. அதெல்லாம் சமாளிச்சு நான் அங்கேயேதான் இருந்தேன், இப்பவும் இருக்கேன். இனிமேயும் இருப்பேன்னு வைங்களேன், அது வேற கதை. ஆனா இவங்க அப்பவே என்ன பண்ணாங்கன்னா, என் பேர பசங்க கிட்ட உங்க தாத்தா ஒரு மோசமான ஆளு, கொலையெல்லாம் செஞ்சவரு, அவர்கிட்ட பேசவோ பழகவோ கூடாதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா குழந்தைங்க கொஞ்ச நாள்லயே உண்மையை புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு பொறுக்கல. நிறைய நாள் வீட்டு வாசல்ல வந்து குழந்தைங்களை அடிச்சு இழுத்துட்டு போவாங்க. என் மேல இருக்கிற கோபத்தெல்லாம் குழந்தைங்க மேல காட்டுவாங்க. இது இப்படியே போய் இப்ப கடைசியில எங்க வந்து நிக்குதுன்னா, இனி என் பேர பசங்க யாரு கூடவும் நானும் என் மனைவியும் அடியோட பேசவே கூடாதான். அப்படி மீறினா அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கக்கூடிய தகுதி உண்மையிலேயே யாருக்கு இருக்குன்னு செக் பண்ணணும். அதன் அடிப்படையில தான் இந்த வழக்குல தீர்ப்பு சொல்ல முடியும். இந்த காலத்துல குழந்தை வளர்ப்புங்கிறது சாதாரண விஷயமே இல்ல. செல்போன் டிவி கம்ப்யூட்டர் எல்லாம் வந்த பிறகு குழந்தை வளர்ப்புங்கிறது எல்லா வீட்லயும் மிகப்பெரிய டாஸ்கா இருக்கு. இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் யாருக்கு தகுதி இருக்குன்னு முடிவு செய்ய கோர்ட்டு சார்பா ஒரு குழு அமைப்போம். அவங்க உங்களை தேடி வருவாங்க. அங்க வந்து சில பரீட்சைகள் சில சோதனைகள் எல்லாம் வச்சு பிள்ளைங்களை வளர்க்க யாருக்கு அதிக தகுதி இருக்குன்னு கோர்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்படும். யுவர் ஆனர், இந்த உத்தரவுக்கு நான் கட்டுப்படுறேன். அதே நேரம் ஒரு சின்ன கோரிக்கை,
ஒருவேளை கோர்ட் வைக்க போற இந்த டெஸ்ட்ல ஒருவேளை நான் பாஸ் ஆயிட்டா பேர பசங்க அத்தனை பேரையும் நிரந்தரமா நான் வளர்க்கிற உரிமைய எனக்கு வழங்கி தீர்ப்பு தருமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் இவரானது. அப்செக்ஷன் யுவரானா. என்ன காரணத்துக்காக இந்த வழக்கு தொடுக்கப்பட்டதோ அது இல்லாம புது கோரிக்கைய எதிர்த்தரப்பு வக்கீல் முன் வைக்கிறாரு. அதனாலதான் அத வேண்டுகோளா வச்சிருக்கிறேன் யுவரானர். முதல்ல கோர்ட் அனுப்புற டீம் வந்து செக் பண்ணட்டும். ஆனா அந்த டெஸ்ட்ல வெற்றி அடையறவங்க யாரோ அவங்களுக்கு சாதகமா தான் தீர்ப்பு வரும். போச்சு, எல்லாம் முடிஞ்சது. Now in the court is adjourned. பெத்த நமக்கு தெரியாதா எப்படி வளக்கணும், யார்கிட்ட கொடுத்து வளக்கணும்னு? இது ஒரு கேஸ், இதுக்கு ஒரு விசாரணை வேற. ஏ மகளே விடு, அப்படி என்ன பெருசா விசாரிச்சு கோர்ட்ல வச்சு முடிவு பண்ண முடியும்? இதெல்லாம் சும்மா நம்ம எல்லாத்தையும் மிரட்டுறதுக்காக அப்பா பண்ற வேலை. அவர் வரட்டும், அப்புறம் இருக்கு. என்னடா எல்லாரும் கோர்ட்டுக்கு வெளியில மாநாடு போட்டுக்கீங்க போல இருக்கு. வரும்போது தெம்பா கிளம்பி வந்திருப்பீங்க, இப்ப உள்ள நடந்ததை பார்த்த பிறகு வயிற்றுல அப்படியே புளிய கரைச்சிருக்குமே. அதான் இப்போ ஆலோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா? ம், கரெக்டா? ஹலோ, உங்ககிட்ட யாராவது வந்து இப்ப கருத்து கேட்டாங்களா? நீங்க முதல்ல கிளம்புங்க. வெறுப்பேத்திக்கிட்டு பொறுமா, நாலஞ்சு பஞ்ச் டயலாக யோசிச்சுட்டு வந்திருக்கேன், பேசிட்டு போயிடுறேன். அதாவது தவளை தன் வாயால கெடுன்னு ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? அந்த தவளை வேற யாரும் இல்ல, நீங்க எல்லாரும் தான். அதுல என்ன டவுட்டு? ஹலோ செல்ல குட்டிங்களா, என்ன பண்றீங்க? பசிக்குதா? ஏதாவது சாப்பிடுறீங்களா? என்ன, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு எலி ட்ரௌசர் போட்டுட்டு ஓடுது. ட்ரௌசரா? அதானே. ஏ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சொல்றது கேளு. இவ்வளவு நாள் ஏதோ அந்த வாகாமான் டூருக்கு போகணும்னு கேட்டீங்கல்ல, இதோ அதுக்கு ரெண்டு டிக்கெட் இருக்கு. அடுத்த வர லீவ் வருதுல்ல, அதுல நீங்க போயிட்டு வாங்க. இந்தாங்க முடிங்க, என்ஜாய். நம்ம வாகமான் போணுமாண்டி, அம்மாவே டிக்கெட் போட்டு தராங்க. ஏன் கண்ணே, என்னால நம்ப முடியல. ஹவுஸ் ஸ்வீட்ல மம்மி இஸ் ஆல்வேஸ் ஸ்வீட்டா? ஏன் அப்படிலாம் சொல்றீங்க? அம்மா எப்பவுமே உங்களுக்காக தானே இருக்கேன், அதான் உங்களுக்கே தெரியுமே. உருட்டு உருட்டு, நல்லா உருட்டு. என்ன உருட்டுறது அப்படின்னா? இல்ல, திடீர்னு வந்து பாசத்தை கொட்டுறியே, இப்படி ஒரு தாய் குலத்தை இவ்ளோ நாளா புரிஞ்சுக்காம விட்டுட்டோமேன்னு தகச்சு போய் நிக்கிறோமா? ஐயோ பரவாயில்ல பரவாயில்ல, இருக்கட்டும். அம்மா, எங்களுக்கு வாகமன் டிக்கெட் போட்டதுக்கு பதிலா நீயும் அப்பாவும் காசிக்கு டிக்கெட் போட்டு சாமியார போயிருக்கலாம்ல. நீங்களும் ஜாலியா இருக்கலாம், நாங்களும் நிம்மதியா இருப்போம். உங்களுக்கெல்லாம் டிக்கெட் போட்டு கொண்டு வந்த பாரு. எங்கே போவனா, இங்கே கிடங்க. மனசு கவலையா இருக்குங்க. சும்மா இருக்கல, எனக்கு என்னமோ அப்படிதான் இருக்கு. ஏ மேகல வந்துட்டாங்க, போய் மாலை எடுத்து வா போ. மாமா அங்க பாருங்க. ஏய் ஆபீஸ் மச்சான்,
வாங்க சார். வெயிட், என்ன பண்றீங்க? ஒண்ணுல சார், உங்களை வெல்கம் பண்ணலாம்னு மாலை. ஒரு மாலையை வச்சுக்கிட்டு எத்தனை பேருக்கு போடலாம்னு பாக்குறீங்களா? என்ன உமானி, பிள்ளைக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும் கூடவா தெரியாது, அதுவும் அவ கொண்டு போய் குப்பையில கொட்டுவேன்னு சொல்ற, அந்த அளவுக்கு அலட்சியமா இருந்த. அக்கா நீங்க வேற ஏத்தி விடாதீங்க, நானே சம கடுப்புல இருக்கேன். இருப்ப இருப்ப, நியாயமா நான் தான் உன் மேல கோவத்துல இருக்கணும். இருக்கிற ஒரு பிள்ளைய பாத்துக்க முடியாம அப்படி என்னதான் வீட்டுல பண்ற? உடனே இதுதான் சாக்குன்னு ரொம்ப எகிற வேண்டாம். எப்படியும் உங்களை டெஸ்ட் பண்ண ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவாங்க, அப்ப என்ன பண்றீங்க? நானும் பாக்குறேன். இப்ப அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. மனதே சொல்லு. என்ன? நீ வக்கீல் தானே? அவங்க எல்லாம் கோர்ட்ல இருந்து வந்திருக்காங்க, நீ அவங்க கிட்ட போய் ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு கேளு. கொஞ்சம் நம்ம ரெடி ஆகிக்கலாம்ல. விட்டடிக்க போறியா? இங்க பாரு, நம்ம பிட் அடிக்கிறோமோ காப்பி அடிக்கிறோமோ அதெல்லாம் இங்க முக்கியம் இல்ல. மொத்தத்துல இதுல ஜெயிக்கணும், அதுக்கு ஏதாவது வழி இதுதான் பாரு. அதெல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது, தேவையில்லாம போய் ஏதாச்சும் கேட்டுறாதீங்க, அப்புறம் அதான் நமக்கு பேக் ஃபயர் ஆகும். அது எப்படி சொல்ற? ஆளுக்கு 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்து வாய அடைச்சிருவோம். அண்ணா, போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு தடவை இதான் பண்ண, எவ்வளவு பிரச்சனை ஆச்சு ஞாபகம் இருக்குல்ல? சும்மா நீ பாட்டுக்கு ஏதாவது பேசிக்கிட்டு. டேய், இருந்தால ட்ரை பண்ணலாம்லடா, சும்மா இருந்தாலே போதும். போடா. டேய், நீங்க பாட்டுக்கு எல்லாம் சும்மா சும்மான்னு இருக்கீங்க, என்ன பண்ண சொல்லுவாங்கன்னு எனக்கே தெரியல, பக்கு பக்குன்னு இருக்குடா. என்ன பண்ணலாம்? அவரு மொத்தமா நம்ம இங்க கொண்டு வந்து நிறுத்தினதே பெரிய வெற்றி தான் நினைக்கிறாரு. பேசாம யாருக்காவது உடம்பு சரியில்லைங்கிற மாதிரி ஒரு ஆக்டிங்க போட்டு இந்த டெஸ்டே கேன்சல் பண்ணிட்டு போய்டுமா? ஏமாமா, நீ வேற குழந்தை மாதிரி பேசிக்கிட்ட. ஐடியா நல்லா தான் இருக்கு, ஆனா இத நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிருக்கணும்ல. ஆரம்பிச்சு பாதி நடந்துட்டு இருக்கும்போது சொல்லி என்ன யூஸ்? போங்க. என்னடா, யாரு மூஞ்சிலையும் ஈயாடல, தோத்துருவோன்னு பயமா இருக்கா? ஓகே, எல்லாரும் ரெடியா? ரெடியில நான் மட்டும் விட்டுருவா போறீங்க? என்ன சொன்னீங்க? அது ஒண்ணும் இல்ல சார், நாங்க எல்லாம் ரெடி. இப்ப அடுத்த டெஸ்ட் நினைக்கிறேன். கண்மணி! என்னது, கண்மணியா? அதானே. ஆ சார், சார் நாங்க அதுக்குள்ள ரெடி ஆகல சார், நீங்க வர. என்னது, ரெடி ஆகலையா? ஏமா, இங்க என்ன பேஷன் ஷோ காம்படிஷன் நடக்குது? இதோ பார், நாங்கெல்லாம் கோர்ட்ல இருந்து வந்திருக்கோம். முதல்ல நிலாவை கூப்பிட்டீங்க, அடுத்து அதே வயசுல இருக்கிற சீதாவையும் இசையும் தானே கூப்பிடணும். அப்படியா? அப்ப எல்லா ரூல்ஸையும் நீங்களே சொல்லிட்டு, நாங்க ஓரமா நிக்கிறோம். ஐயோ சார், அப்படிலாம் இல்ல சார், நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே பண்ணிரலாம். ஹலோ மாமா, சொல்றத கேளுங்க. அக்கா, அவர் சொல்றத கேளுங்க. சரி சரி, உட்காருங்க. ஓட்டி ஆரம்பிக்கலாம். உட்காருங்க மாமா, போய் உட்காருங்க. போங்க. அப்போ அந்த அம்மாவையும் கூப்பிடுவோம். வாங்கம்மா. அம்மா, நீங்களும் வாங்க. மார்க்கண்டேயன், சீதா, நீங்களும் வாங்க.
மனசுல யாரு, கண்மணி மனசுல யாரு, இதத்தான் நாங்க இப்ப கண்டுபிடிக்க போறோம். சார், கோர்ட்ல இருந்து வந்திருக்கோம். ஆனா இப்படி ஆர்டர் மாதிரி போய்கிட்டு இருக்கே. எப்படியோ போது இல்ல, அதான் முக்கியம். கண்மணி, நிஜமாவே ரொம்ப அழகா பாடுன. இவ்வளவு அழகா பாடுறிய, நீ பாட்டு பாடுற விஷயம் உங்க பெத்தவங்களுக்கு தெரியாதா? சார், அவங்க பொண்ணு டான்ஸ் ஆடினதை கவனிச்சவங்க பாட்டு பாடினதை கவனிக்கல போல. ஆக்சுவலா நான் எத்தனையோ வாட்டி எங்க அப்பா அம்மா முன்னாடி பாட்டு பாட ட்ரை பண்ணிருக்கேன். ஆனா அவங்க அத காது கொடுத்து கேட்டதே இல்ல. எப்ப பாரு, அத செய்யாத இத செய்யாதன்னு குறை சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் அப்படியே என்ன என்கரேஜ் பண்ற மாதிரி சொன்னதே இல்ல. அதனால ஒரு கட்டத்துல நானே அதெல்லாம் சொல்றது ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கு பாட்டுனா எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? அதான் என்னோட லட்சியமே. ஏண்டி என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல? ஏமா, அழகா பாட்டு பாடுற பொண்ணை என்கரேஜ் பண்ணி சரிகமா பால பாட வைக்காம நீ போய் சரிகமா பால ஜூரியா உட்கார்ந்து இருக்க. நடந்து முடிந்த இந்த கண்மணியின் திறமை அறியும் டெஸ்டில் மிஸ்டர் மார்கண்டேயன் வெற்றி பெற்றார் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். சார், யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். இவங்களை பார்த்ததும் சீதா பாப்பா என்ன சொல்றா, எப்படி ரியாக்ட் பண்றான்னு பாப்போம். சரிங்களா? சரிங்க சார். கவ்யா, சீதாவை கூட்டிட்டு வா. சீதா, ஓடியா ஓடியா வா, கண்ணு வா 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 பாட்டி வாடா கண்ணு. எப்படி இருக்க கண்ணு, நல்லா இருக்கியா? சீதா, பணம் வசதினு ஓடுறாங்க. யாரோட முகமும் யாருக்குமே ஞாபகம் இருக்கிறது இல்ல. சித்தப்பா சித்தி அத்தை அத்தாச்சிங்கிற உறவு முறையவே மறந்துட்டு யார பார்த்தாலும் அங்கிள் ஆன்டி இல்லனா அண்ணா ஐயா இத்தோட முடிச்சுக்கிறாங்க. பெரியவங்க நாம பிள்ளைங்களுக்கு சொந்தங்களை அறிமுகப்படுத்தி பழக வச்சாதானே அவங்களுக்கு அதெல்லாம் தெரிய வரும். சார், வெல்டன் சார், சூப்பர் சார். சார், நிஜமாவே இது செம மேட்டர், பின்னிட்டீங்க சார். அப்ப இந்த பரீட்சையிலயும் இவர் தான் ஜெயிச்சாரு அப்படிதானே? அப்புறம் என்ன, நீங்களா ஜெயிச்சீங்க? ஏதாவது கொஞ்சம் நியாயமா பேசுங்க. ஏங்க, யார பார்த்தா குழந்தை சந்தோஷப்படணும்னு கேள்வி கேட்க போறீங்கன்னு அவருக்கு எப்படி தெரியும்? அவர் எப்படி ரெடியா இவங்களை கூட்டு வந்து வச்சாரு? இதுல என்னமோ ஃப்ராட் நடந்திருக்கு சார். இதுல ஏதோ ஒரு தப்பு தெரியுது சார்.
இவங்க வீடு அரியா குப்பத்துல இருக்கு, இவ்ளோ டக்குன்னு எப்படி இங்க வர முடியும்? சார், அவங்க கூட வளர்ந்ததால அவங்க கூட கூட்டணி போட்டுக்கிட்டு ஏதோ ஃப்ராட் பண்ற மாதிரி தெரியுது. என்ன சார் இது? அவங்க சொல்றதெல்லாம் நியாயமா தானே தோணுது? ஏன் சார், கடைசியில எங்களையே சந்தேகப்பட வச்சிட்டீங்களே சார். நான் ஒன்னும் இவங்களை இதுக்காக வர சொல்லல. நீங்க இந்த கேள்வி கேப்பீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? இவங்க இன்னைக்கு எதிர்த்தே இந்த ஏரியாவுக்கு வந்திருக்காங்க. பேத்திய பார்க்க முடியுமான்னு எனக்கு போன் பண்ணாங்க, நான் தான் வர சொன்னேன். அவ்வளவுதான் சார். வேணா அவங்க கிட்டே கேட்டு பாருங்க. ஆமா சார், அண்ணாத்த சொல்லிக்கிறது உண்மைதான். நாங்களா தான் வந்துக்கணும் சார். ஒரு செகண்ட் எங்களையே டவுட் போட வச்சிட்டீங்களா சார்? சரி, அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் நாங்க பெருசா எடுத்துக்கல. எங்களுக்கு கடமை தான் பெருசு. வழக்கம் போல இந்த பரீட்சையிலையும் ஜெயிச்சது மிஸ்டர் மார்கண்டேயன் சார் தான். வசுகுட்டிய, தாத்தா ஜெயிச்சாரு. நல்ல பொண்ணுமா. ஏங்க, இவங்க எப்படி கரெக்டா இந்த நேரம் பார்த்து வந்தாங்க? அதாமலர், எனக்கும் புரியல. குணா, நாம இப்போ அடுத்த பரீட்சைக்கு ரெடி ஆகணும். அதுக்காக போய் சில பேரை கூப்பிட்டு வரணும். வாங்க போலாம். சாரி தாத்தா, தெரியாம பண்ணிட்டேன் தாத்தா. இனிமே அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் தாத்தா. ஒருவேளை போலீஸ் கேஸ் போட்டு உன் பேரும் போட்டோவும் நியூஸ் பேப்பர்ல வந்திருந்ததுன்னா அது உனக்கு எவ்வளவு அவமானமா இருந்திருக்கும். உன் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில எவ்வளவு கெட்ட பேர் வந்திருக்கும். டேய், கடைசியில அதுல என்னடா கிடைக்க போகுது? போதை தானே. இந்த வயசுல உனக்கு போதை தர்றதுக்கு இதை விட நிறைய விஷயம் இருக்குடா. நீ காலேஜ் பையன் தானே, டெய்லி எழுந்து ஜிம்முக்கு போ, உடம்பை ஏத்து, ஃபிட்டாரு. ஒரு ஆம்பளை பையன் உடம்பை எப்பவும் நல்லா வச்சுக்கணும். அதுல கிடைக்கிற போதை இருக்க அது தனி சுகம். ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் வளர்க்கணும். 100 பேர் 1000 பேர் உள்ள கிரவுண்ட்ல ஜெயிச்சு காட்டுறா. அந்த புகழ் போதைக்கு எதுவுமே ஈக்குவல் ஆகாதுடா. இங்க பாரு, இன்னைக்கு நடந்த விஷயத்த ஒரு பாடமா எடுத்துக்க. 10 பேர் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிறத விட ஒரு சபையில தலை நிமிந்து நிக்கணும். நினை, அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய். சரி சரி சரி, கூல். சார், உங்க ஒப்பீனியன் என்ன சொல்லுங்க? விஜய்க்கு ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கா? இல்ல சார், எதுவுமே இல்ல சார். கன்ஃபார்மா? அவங்களும் அதே ஆன்சர் தான் சொல்லிருக்காங்க. ஆமா சார், கன்ஃபார்மே தான். அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல சார். சூப்பர் சார். இந்த டெஸ்ட பொறுத்த வரைக்கும் விஜய் ஒரு ஒழுக்கமான பையன் தெரியுது. சோ இதுல யாரும் வின் பண்ணதா சொல்ல முடியாது. அதனால இந்த ரவுண்டு டிராவுல முடிஞ்சது. தாத்தா உண்மையை சொல்லாம மறைச்சு என்ன காப்பாத்திருக்காரு. ஆனா இந்த இடத்துல உண்மை என்னங்கறத நான் சொல்லிதான் ஆகணும். அப்போதானே தாத்தாவை பத்தி எல்லாருக்கும் புரியும். நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஆனா அதையும் தாண்டி நீ உண்மையை சொல்லிட்ட பாத்தியா, கிரேட்ரா. ஹலோ, நீங்க அவனுக்கு அப்பா தானே? பையனுக்கு என்ன நடந்ததுன்னு கூட தெரியாதா சார்? ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கே தெரியாம இந்த விஷயத்தை மறைச்சிருக்காங்க சார். அந்த அளவுக்கு நீங்க பையனோட லைஃப்ல இருந்து ஒதுங்கி இருக்கீங்கன்னு இதுக்கு அர்த்தம். ஏங்க, அது எப்படிங்க? தான் பெத்த பசங்க என்ன பண்றாங்கன்னு கவனிக்காம கூட இருப்பீங்க? ஆச்சரியமா இருக்க சார். இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும்
மிஸ்டர் மார்க் தான் வெற்றியாளர். எஸ், வாழ்த்துக்கள் சார். என்னடா தப்பு பண்ணப்படி கடைசி வரைக்கும் திருத்தவே முடியாது. கூடிய சீக்கிரமே பண்ணிடுவான். அதிகமா இருக்கோ அதை வச்சுதான் முடிவு பண்றாங்க. அவரோட வயசுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. அப்புறம் எல்லாரும் டயர்டா இருப்பீங்க, நாங்களும் டயர்டா தான் இருக்கோம். எனிவே இந்த கடைசி பரிட்சை நடத்த இதுதான் சரியான நேரம். ஓகே ஓகே சார். ஆமா, இங்க இருக்கிற கம்பியில மணல் மூட்டையை கட்டி விட்டு இருக்கோம். ஒவ்வொன்றும் எப்படி பார்த்தாலும் 50 கிலோ 60 கிலோ இருக்கும். நீங்க 5 ஜோடியும் ஆளுக்கு ஒரு கைத்த பிடிச்சு இழுக்கணும். யார் அதிக நேரம் ஹோல்ட் பண்றீங்களோ அவங்க தான் முதல்ல ராஜா ஃபேமிலி,
அடுத்தது ரவி ஃபேமிலி. ரெண்டு பேருமே அடுத்தடுத்து கைத்த விட்டுட்டீங்க. மிச்சம் இருக்கிறது ரேவதி ஃபேமிலி, அப்புறம் மலர் ஃபேமிலி, அந்த பக்கம் மார்க் அண்ட் சீதா ஃபேமிலி. இந்த மூணு பேருமே விடாபிடியா பிடிச்சிட்டு இருக்காங்க. சூப்பர். இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, வீட்டோட ரெண்டு பொண்ணுங்களும் சும்மா குரங்கு பிடிக்கிற மாதிரி பிடிச்சு இழுத்தாங்க. இந்த வீட்டோட ரெண்டு ஆம்பளை சிங்கங்களும் விட்டுட்டாங்க. வேஸ்ட். ஆமா சிவா சார், நீங்க சொல்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதே போல வயசு கம்மியா இருக்கிற இவங்கலாம் அடுத்தடுத்து விட்டாலும் வயசுல மூத்தவங்க மார்க்கும் சீதாவும் அவங்க ரொம்ப உறுதியா பிடிச்சிருக்காங்க சார். செம்ம ஸ்ட்ராங். எனக்கு அப்பவே தெரியும். எல்லாரும் என்ன பேச்சு பேசுனீங்க, இத கூட பிடிக்க தெரியல. அருமை அருமை அருமை. மன வலிமையில மட்டும் இல்ல, உடல் வலிமையிலயும் நாங்க தான் கிங்னு நிரூபிச்சிட்டீங்க சார். சார் நீங்க கிரேட் சார். இன்னைக்கு நடந்த ஒவ்வொரு டாஸ்க்லயும் யாரு ஜெயிச்சாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் இந்த முடிவுகள் எல்லாம் ஒரு ரிப்போர்ட்டா எழுதி நாங்க எல்லாரும் கோர்ட்ல எடுத்து போய் சப்மிட் பண்ணிடுறோம். மேற்கொண்டு நீங்க எல்லாரும் கோர்ட் அப்ரோச் பண்ணி பேசிக்கலாம். கிளம்புறதுக்கு முன்னாடி மிஸ்டர் மார்க் இன்னைக்கு நடந்த ரவுண்ட பத்தி சில வார்த்தைகள் பேச சொல்லலாம் நினைக்கிறேன் சார். வை நாட், அவர் தான் ரொம்ப அட்டகாசமா பண்றாரு சார். நீங்க சொல்லுங்க சார். நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. மன வலிமை உடல் வலிமை ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் ஆகும். உடம்ப திடகார்த்தமா வளர்த்து வச்சிருக்கிற எல்லாரும் மனசளவுல அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அந்த தைரியம் இங்க இருக்கணும். இவர் சும்மாவே ஆடுவாரு. இப்ப பேச வேற சொல்லிட்டாங்களா, அவ்வளவுதான் தொலைஞ்சோம். எல்லாம் நம்ம தலையெழுத்து. ஓகே சார், ரைட் சார். டேய் ராஜா, என்னடா அது? கடைசி சீன்ல வில்லன் குணச்சத்திர நடிகர் ஆகுற மாதிரி அப்பா இப்படி பண்ணிட்டாரு. ஆமாக்கா, கோர்ட் வரைக்கும் நம்மள எடுத்தவரு பிள்ளைங்களை பிரிச்சு கூட்டிட்டு போயிருவாருன்னுதான் நானுமே நினைச்சேன். ஆனா டக்குன்னு யூ டர்ன் போட்டுட்டாரு. இப்ப நம்ம என்னதான் பண்றது? மாமா எழுத்து நிக்கிறதா இல்ல சமாதானம் ஆகுறதா? சமாதானமா? ஏய், நீங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவர் ரொம்ப நல்லவருண்ணா. இப்ப கூட நம்ம எல்லாரையும் கோர்ட்ல நிறுத்தி வச்சு நம்மள அசிங்கதான படுத்தி அமைச்சிருக்காரு. நம்ம பசங்க முன்னாடி நம்மள தலைகுனிய வச்சிருக்காரு. மொத்தத்துல யாருக்கும் எந்த யோசனையும் இல்ல.
எதை செஞ்சாலும் ஒரு குத்து மதிப்பாவே செய்யறது. நான் உங்க எல்லாரையும் கோர்ட்டுக்கு இழுக்கிறேன்னா அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு யோசிக்க மாட்டீங்களா? ஏய், இப்ப கூட போனா போகுதுன்னு தான் விட்டுட்டு போறேன். இன்னொரு தடவை என் பேர பசங்களை பிரிக்கணும் அது இதுன்னு ஏதாவது அசிங்கம் பண்ணீங்க, இதை விட உக்கிரமா இருப்பேன், பாத்துக்கோங்க. டேய், வாழ்க்கையில கொஞ்சமாவது பாசிட்டிவா யோசிச்சு பழகுங்கடா. எப்ப பார்த்தாலும் நெகட்டிவ் தாட்ஸ். யார எப்படி கவுக்கலாம், யார வாரி விடலாம், யார தலையில மண்ணை போடலாம், இப்படி இருந்தா எப்படி விளங்கும்? நீங்க பெத்த பிள்ளைங்க உங்க கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ரைட்டு, அதுக்கு உங்களை தகுதி படுத்திக்க வேண்டாமா? பிள்ளைங்க விரும்புற பேரண்ட்ஸா இருக்க வேண்டாமா? அதுக்கு முதல்ல அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்க சொல்றதெல்லாம் காது கொடுத்து கேட்கணும். உனக்கு என்ன தெரியுன்ற மாதிரியே பேசுனா பிள்ளைங்க எப்படிரா உங்க மேல அன்பா இருப்பாங்க? நல்ல அப்பா அம்மாவா இருக்கிறது எப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. குட் மார்னிங் சில்ட்ரன், உட்காருங்க உட்காருங்க. சிட் டவுன் சிட் டவுன். நாளைக்கு டிராயிங் காம்படிஷன் இருக்கு, பேர் குடுக்கறவங்க இப்ப பேர் குடுக்கலாம். மிஸ் பூமிகா, மிஸ் பூமிகா, கவின் மிஸ், கவின், மிஸ் தேவிஸ்ரீ, மிஸ் தேவிஸ்ரீ. நெக்ஸ்ட் அடுத்து ரித்திக் மிஸ், ரித்திக், துர்கா மிஸ், துர்கா, சூர்யா மிஸ், சூர்யா. அடுத்து மிஸ் பிளஸ்ஸி, மிஸ் பிளஸ்ஸி, பிரகாஷ் ராஜ் மிஸ், பிரகாஷ் ராஜ், நிலா மிஸ், நிலா. நீ சக்தி ஏன் பேரு கொடுக்கல? எனக்கு தான் வரைய ஒண்ணு தெரியாது. பொய் சொல்லாத, நீ நல்லா தானே வரைவ? உன் நோட்ல வரைஞ்சிருக்கிறது பார்த்தேனே. அது நான் சும்மா வரைஞ்சது, அது எதுவுமே நல்லா இருக்காது. நான் தான் இதுக்கு முன்னாடி டிராயிங் கிளாஸே போனது இல்லையே, வேற யாருக்கிட்டயும் கத்துக்கலையே. அதெல்லாம் அவசியம் இல்ல, நீ நல்லா வரைஞ்சா மட்டும் போதும். சக்தி, நீ ஏன் பேர் கொடுக்கல? உனக்கு டிராயிங் வரைய தெரியாதா? ஆமா மிஸ். பொய் சொல்ற மிஸ், சக்தி அழகா வரைவான். அப்படியா? ஆமா மிஸ். ஏ நிலா, நீங்களே பாருங்க மிஸ். வெரி குட் சக்தி, நல்லா வரைஞ்சிருக்க தம்பி, எல்லாம் அழகா இருக்கு. நீ எல்லாம் அவசியமா டிராயிங் காம்படிஷன்ல கலந்துக்கணும், சரியா? உன் பேர் எழுதிக்கிறேன். ஓகே மிஸ். என்ன பண்ணு? ஸ்டூடண்ட்ஸ், ரெண்டு நிமிஷம் எல்லாரும் அமைதியா இருங்க, நான் ஹெச்எம் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், சரியா? நீயே தேவை இல்லாம நான் நல்லா வரைவேன் சொல்லி நோட்ட கொடுத்த. நீ நல்லா தானே வரையற, அதனாலதான். இல்ல நிலா, அந்த காம்படிஷன்ல எல்லாம் நான் கலந்துக்க வேணாம்னு நினைச்சேன். ஏன்னா இன்னொரு வாட்டி நான் உன் கூட போட்டி போட வேணாம், உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா வேற ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவாங்க. நான் வேண்டான்னு சொல்லி அவாய்ட் பண்ணிக்கிறேன், நீ வேணும்னா கலந்துக்கோ. ஓ, இதுக்குதான் சொல்றியா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல, எங்க அம்மாக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல. நான் செகண்ட் பிரைஸோ கடைசி பிரைஸோ வாங்கினா கூட பரவாயில்ல, நீ கலந்துக்கோ. என்ன பாக்குற, நீ கண்டிப்பா கலந்துக்கணும், சரியா? சூப்பர், ஆல் தி பெஸ்ட்.
பண்றா? யாருங்க இவ? எங்க இருந்தோ வந்துட்டு எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என் வாழ்க்கையை கெடுத்து குட்டி சவராக்கிட்டு இப்போ என்ன வந்து அம்மானு சொல்லுவானா? இதெல்லாம் நான் வேடிக்கை பாக்கணும். டேய், இன்னொரு தடவை என்ன அம்மா கிம்மானு சொன்ன அவ்வளவுதான் உண்மை. நிறுத்துமா, உனக்கெல்லாம் மனசாட்சி ஏதாவது இருக்கா? ஒரு சின்ன பையன் மனசுல எவ்வளவு ஆசையோட ஏக்கத்தோட உன் அம்மா நினைச்சு சொல்றான், அவனை போய் அடிக்கிற மிரட்டுற. அவன் என்ன உங்ககிட்ட பணம் காசு கேட்டானா இல்ல சொத்துல பங்கு கேட்டானா? இப்படி ராட்சசி மாதிரி நடந்துக்கிற யாரு? யாரு? நானா? எனக்கு இருக்கிற கோவத்துக்கு இன்னும் பண்ணுவேன், இதுக்கு மேலையும் பண்ணுவேன். இது ஸ்கூல் ஆச்சேன்னு விடுறேன். காசு பணம் கேட்டிருந்தா கூட வச்சு கூட மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருந்திருப்பேன். ஆனா இவன் என் வாழ்க்கையை கேக்குறான். இது உங்களுக்கு எல்லாம் விளையாட்டா போச்சா? என்னைக்கு இருந்தாலும் அவர் தான் என்னோட அப்பா. இந்த பையன் உங்களை அப்பா அம்மான்னு வரைஞ்சதை பாத்துட்டு ஷாக் ஆகி நாங்க தான் வர சொன்னோம். ஆனா இவன் பேசுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குங்க. பெரியவங்களுக்குள்ள பிரச்சனைனா அத பேசி தீக்கணுங்க. இப்படியெல்லாம் கொண்டு வந்து நிறுத்தக்கூடாது. இந்த வயசுல இதெல்லாம் மனசுல பதிஞ்சு போச்சுன்னா பெரியவங்கள ஆனதுக்கு அப்புறம் பெருசா இவங்கள பாதிக்கும். நீங்களும் ஒரு வக்கீல், உங்களுக்கு தெரியாதா இதெல்லாம்? வாஸ்தவம் தாங்க, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இன்னைக்கு இப்படி நடக்கும்னு நானும் எதிர்பார்க்கல. ஒரு வகையில சக்தி மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க இது எனக்கு ஒரு வாய்ப்பு. உமாவ சக்தி மனசார அம்மாவா ஏத்துக்கிட்டாங்கிறது எனக்கே இப்பதான் புரியுது. அதனாலதான் அவன் அப்படி படம் வரைஞ்சிருக்கான். என்ன ஒண்ணு, ஒரு சின்ன குழந்தையோட மனசுல இருக்கிற ஈரம் சில பெரியவங்களுக்கு கூட இல்லாம போயிருச்சு. சக்தி எவ்வளவு மெச்சூர்டானவன், எவ்வளவு கெட்டிக்காரன்னு எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இவன் சின்ன வயசுல இருந்தே நிறைய துன்பங்களை பார்த்தவன். ஏதோ ஒரு காலகட்டத்துல கடவுளோட அருளால என்கிட்ட வந்து சேர்ந்தான். இனிமேலாச்சும் அவன் நல்லா இருக்கட்டும் நினைச்சேன், இப்பவும் நினைக்கிறேன். எல்லாரும் அதை நினைச்சா இந்த சின்ன பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கும். பெரியவங்க செஞ்ச தப்புக்கு சின்னவங்களை பழி வாங்கணும் நினைக்கிறது ரொம்ப பாவம். இங்க பாருங்க, இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். நீங்க எவ்வளவு சென்டிமெண்டா வேணாலும் பேசிக்கோங்க, அத பத்தில எனக்கு ஒரு கவலையும் இல்ல. என்னோட குழந்தைனா அது என்னைக்குமே என் நிலா மட்டும் தான். ஏய் வாடி. எங்க நிலுங்க, அவளை எங்க கூட்டிட்டு போறீங்க? ஸ்கூல் இன்னும் முடியல. அவ இன்னைக்கு ஸ்கூலுக்கு லீவ். ஏய் நீ போய் பேக் லஞ்ச் பேக் எல்லாம் எடுத்துட்டு வா, போ. சார், நீங்க சக்தியை கூட்டிட்டு போயிடுங்க. இந்த நிலைமையில அவன் ஸ்கூல்ல இருக்க வேண்டாம். அவனை எங்கேயாச்சும் கூட்டிட்டு போய் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்க வைங்க. ரொம்ப நன்றி மேடம். சக்தி, போய் உன்னோட பேக் எடுத்துட்டு வா. சக்தி கூட அதை மறந்துடுவான். இன்னும் சொல்ல போனா அவனை நீ அடிச்சதையும் ஒரு உரிமையில தானே சக்தி அதை எடுத்துப்பான். மாற வேண்டியது உன்னோட மனசுதான். மாறுவாங்க மாறுவாங்க. ஊருக்குள்ள எவளாச்சும் புள்ளைய பெத்து போட்டுட்டு போய் சேர்ந்துருவா? அதுக்கெல்லாம் அம்மா ரோல் பண்ணி செத்து போனி அம்மா அப்பா என்ன பெத்து போட்டிருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? பெருப்ப பேசாத, நிதானமா யோசி. நான் சொல்றதுல இருக்கிற நியாயம் உனக்கு புரியும். எப்படி யோசிச்சாலும் நான் சொல்றது ஒன்னே ஒன்னு மட்டும்தான். நீங்க சுயநலனு கூட வச்சுக்கோங்க, இறக்கம் இல்லாதவனு கூட வச்சுக்கோங்க. அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. நான் வாழ்க்கை முழுக்க தியாகம் பண்ணிட்டேலாம் இருக்க முடியாது. நான் ஏன் வாழ்க்கைய பாக்கணும்? அப்புறம் இது என்னோட தனிப்பட்ட வாழ்க்கை சம்மந்தப்பட்டது மட்டும் இல்ல. இதோ நிக்கிறாளே நிலா, இவளுக்கும் நான் எடுக்கிற எந்த ஒரு முடிவும் பாதிக்க கூடாது. அதெல்லாம் நிலா ஈஸியா அக்செப்ட் பண்ணிப்பாமா. இப்பவும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நீங்க என்ன, நான் என்னமோ இப்ப நிலா மட்டும் தான் பிரச்சனைன்னு சொல்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நானே நீங்க சொல்ற எதுக்கும் நான் தயார் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுவே உங்களுக்கு புரியலையா? இல்லம்மா,
அது கூட ஒரு பிரச்சனை இல்லன்னு சொல்ல வர்றேன். நீங்க என்னமோ சொல்லிக்கோங்க, ஆனா எனக்கு நிலாவோட இடத்தை யாரோ ஒருத்தர் ஷேர் பண்றது எனக்கு பிடிக்கல. இப்போ இல்ல, எப்பவுமே எனக்கு பிடிக்காது. சக்தி ஒண்ணு யாரோ ஒரு பையன் கிடையாதுமா, அவன் ரவியோட பையன். என்ன பொறுத்த வரைக்கும் அவன் யாரோ ஒரு பையன் தான். இங்க பாருங்க, இதுக்கு மேல இதுல பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல. ஏய் பாடி. பாப்பா போல நினைக்கிறான் ஒரு இப்ப ஏதோ ஒரு வகையில இந்த பிரச்சனை வந்துருச்சு இல்ல, அதான் உடைச்சு பேசுறேன். அண்ணே என்னன்னு இப்ப சொல்ல வர, இப்ப அண்ணி என்ன பண்ணணும்? இங்க பாருங்க, நான் திரும்ப திரும்ப சொல்லியும் நீங்க திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கீங்களே. சக்திக்கு இவ அம்மாவா இருக்கும். பேசாம ரொம்ப சாதாரணமான ஒரு க்வெஸ்சன், அதுக்கு ஒளிவு மறைவு இல்லாம ஸ்ட்ரைட்டா பதில் சொல்றா? இப்படி வாய மூட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? ஒரே அர்த்தம் தான், அவருக்கு அந்த பையன் தான் முக்கியம், நானும் நிலாவும் முக்கியம் இல்ல. நாங்க கிளம்புறோம், நீங்க போய் உங்க வேலைய பாருங்க. இருமா, ஒரு நிமிஷம் இருமா, பேசிட்டு இருக்கோம்ல. டேய் இருடா நீ, இதுக்கு மேல வாய் மட்டும் இருந்தா நல்லது இல்ல. வாய் திறந்து பதில் சொல்லு, உனக்கு யார் முக்கியம், அந்த பையனா இவளா? இங்க பாருங்க, திரும்ப கேக்குறேன், கடைசியா ஒரு தடவை கேக்குறேன், தெல்ல தெளிவாவும் கேக்குறேன், உங்களுக்கு நான் முக்கியமா இல்ல அந்த பையன் முக்கியமா? இப்ப நீங்க பதில் சொல்ல போறீங்களா இல்லையா? எனக்கு சக்தி தாண்டி முக்கியம். டேய் என்னடா இப்படி பேசுற, அறிவில உனக்கு? ஏடா கட்டின பொண்டாட்டி விட அந்த பையன் உனக்கு முக்கியமா போயிட்டானா? அதுவும் முன்னாடியே சொல்லிட்டு இருக்க, அவன் என்னடா பண்ணுவா, அந்த குழந்தை என்ன நினைக்கும்? அண்ணே நீ இவ்ளோ மோசமா இருப்ப நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல. ஏய் வாடி. ஒரு நல்ல வாழ்க்கையை எப்படி கெடுக்கணும்னு உங்களை பார்த்து தான் கத்துக்கணும். வாங்க நம்மளா போலாம். நீ மண்ணவாரி போட்டுடா. ஏய் உமா, ஏய் ஆ போடா. ஏய் நீ இங்கே நில்லு. ஓகே மம்மி.
சத்தியமா எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்ப நாங்க சொல்றதையாவது கேட்டு நடத்துக்கோ. என்ன சொல்ல போறீங்க? சத்திய வீட்டை விட்டு வரட்டணுமா? ஏன் சொன்னா செஞ்சிரு புரியான்னு? இப்படிலாம் பேசாதண்ண. டே ரவி இங்க பாரு, உன்னை டென்ஷன் பண்றதுக்காக நான் பேசல. ஆனா கொஞ்சம் நிதானமா யோசிச்சு எந்த முடிவு வேணாலும் எடு. புரியுதா? இங்க பாருறா, உன் எமோஷன் என்னன்னு தெரியுது. ஆனா உமாக்கு யார் இருக்கா? அவ கோவத்திலயும் நியாயம் இருக்கா இல்லையா? அதை யோசிச்சு பார்த்து எதா இருந்தாலும் செய்யா. இங்க பாரு ரவி, ஒன்னே ஒண்ணுதான், அந்த பயலுக்காக நிலாவை விட்டு கொடுத்துறாத. அண்ணே, சக்தி என் மக, என் ரத்தம், எனக்கு பிறந்தவன். அவளுக்குதான் புரிய மாட்டேங்குதுன்னா ஏன் உங்க யாருக்கும் புரிய மாட்டேங்குது? போறான் பாரு. ஏ ரேவதி, என்ன இவன் எப்படி இருக்கான்? உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கியா? ஐயோ எப்பா, என் மாமியார் வீட்டுக்கே போயிருக்கலாம், அங்கே நிம்மதியா இருந்திருப்பேன். உங்க கூட சை அக்க போறாரு. பேசி என்ன பண்ண போறாங்கற? டேய், ஏற்கனவே சக்தி உன் மேல கோவமா தான் இருக்கான். தேவையில்லாம எதையாவது பேசி இன்னும் அந்த கோவத்தை அதிகப்படுத்தாம போ. அப்பா ப்ளீஸ் பா, எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. அவனை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னு தோணுது. அட, குற்ற உணர்ச்சி எல்லாம் உனக்கு இருக்கா? பாரசீதா, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் இவன் வாயில இருந்து வருது. அப்படி சொல்லாதீங்கப்பா. அப்பா, நிஜமாவே எனக்கு சக்தியை நினைச்சா ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. அதான் ஏன்? ஏன்னா அவன் எந்த தப்பும் செய்யாதவன். எல்லா தப்பும் என்னோடது, ஆனா அவன் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறான். ஓஹோ, செய்யாத தப்புக்கு தண்டனை. அப்போ நான் 7 வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்தேன், அதுக்கு என்னப்பா பேரு? டேய் சொல்லுடா, அதுக்கு என்ன பேரு? ஊர் உலகம் இன்னைக்கு வரைக்கும் என்ன குலகாரன் நினைச்சிட்டு இருக்கு. தனிகாச்சலத்தை கொன்னது இன்னைக்கு வரைக்கும் நான் தான் நம்புறாங்க. உண்மையா என்ன நடந்துச்சு? அந்த கொலையை செஞ்சது நான் இல்ல, நீ உங்க அண்ணன் மாம மச்சான் எல்லாரும் சேர்ந்து தானே செஞ்சீங்க. உங்களை பெத்த பாவத்துக்கு அந்த குற்றத்தை நான் ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போனேன். செய்யாத தப்புக்கு அப்ப தண்டனை அனுபவிச்சனே, அப்ப வராத குற்ற உணர்ச்சி இப்ப ஏன் வருது? சொல்லு ராஜா சொல்லு. பெருச கேக்க வந்துட்டான். நான் ஜெயில இருக்கும் போது, ஐயோ நம்ம செஞ்ச கொலைக்கு அப்பா தண்டனை அனுபவிக்கிறாரு, அவரை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்னு நீங்க யாராவது ட்ரை பண்ணீங்களாடா? சொல்றா, ஒரு வாட்டியாவது என்ன ஜெயில வந்து பாத்தியாடா? இல்லையே. உங்க அம்மா அவையும் வீட்டை விட்டு வெளியே விரட்டி ஜாலியா எல்லாரும் சந்தோஷமா தானே இருந்தீங்க. அன்னைக்கு வராத குற்ற உணர்ச்சி இன்னைக்கு மட்டும் எப்படிப்பா வந்துச்சு? ஏய், இத நான் எப்படி தெரியுமா புரிஞ்சுக்கிறேன்? கடவுள் ஏதோ ஒரு வழியில உனக்கு புரிய வைக்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்பா ப்ளீஸ் பா, என்ன பழி வாங்குறதுக்கு இது நேரம் இல்ல. நான் அவனை பாத்துக்கிறேனே. ப்ளீஸ் பா. சாரிப்பா, பார்க்க முடியாது, நீ கிளம்பு. அதான் சொல்றாருல, கிளம்பு. அம்மா, ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சக்தி கிட்ட கேட்கணும். நீ என்ன செஞ்சா நான் மன்னிப்பேன்னு, நீதான் அந்த கொலைய செஞ்சேன்னு உண்மைய ஒத்துக்கோ, அப்ப மன்னிக்கிறேன். நான் கொலை செஞ்சதை ஒத்துக்கிட்டா அவன் என்ன அப்பான்னு ஏத்துக்கிறேன்னு சொல்றான். இப்ப கூட சக்தி என்ன பழி வாங்கணும்னு நினைக்கல, செஞ்ச தப்ப ஏத்துக்க சொல்றான்.
தன்னோட அப்பா ஒரு கொலகாரங்கிறத விட அந்த கொலப்பழிய இன்னொருத்தர் மேல போட்டுட்டு சைலண்டா இருக்கிற தப்புதான் அவனை ரொம்ப தொந்தரவு பண்ணுது. ஒருவேளை நான் உண்மையை ஒத்துக்கிட்டா அவனுக்கு என் மேல இருக்கிற கோபம் குறையும். வாழ்நாள் முழுக்க அவனை குற்ற உணர்ச்சியோட பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பதிலா அவன் கேட்கிற மாதிரி உண்மையை ஒத்துக்க வேண்டிதான். அவனுக்காக இல்லைனாலும் எனக்காக இதை செய்யணும். இன்னைக்கு சக்திக்கு தெரிஞ்ச உண்மை நாளைக்கு உமாவுக்கும் நிலாவுக்கும் எல்லாருக்கும் தெரிய போகுது. ரொம்ப காலத்துக்கு இதை மறைச்சு வைக்க முடியாது. இதுக்கு ஒரே வழி நான் உண்மையை ஒத்துக்கிறது தான். டே சக்தி, நான் உண்மையை ஒத்துக்கிறேன்டா. இந்த கொலையை செஞ்சது நான் தான் ஒத்துக்கிறேன். பையன் அப்படி சொன்னதும் அமைதியா நின்னுட்டு இருந்தான். ஒருவேளை உண்மையை சொல்லிட்டானா நம்ம நிலைமையெல்லாம் என்ன ஆகுறது? ஹலோ ஹலோ, நான் ஐஷா பேசுறேன். ஹே ஐஷா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் டி. ஏய், என்னடி, நம்ம சந்திச்சு ஒரு 8 வருஷம் இருக்குமா? ஆனா நீ நியூசிலாந்து போனது கூட எனக்கு தெரியவே தெரியாது. தெரியுமா, குரூப்ல அப்டேட் பண்ணனே. குரூப்பா? நீ பாக்கலையா? எந்த குரூப்? நம்ம காலேஜ் குரூப்பி. காலேஜ் குரூப்பா? அப்படி ஒண்ணு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே. ஏய், என்னலாம் நீங்க யாருமே சேர்த்துக்கவே மாட்டீங்க, போங்க. அடிப்பாவி, அது உனக்கு தெரியாதா? இரு இரு, நான் தான் அட்மின். இப்ப உடனே நான் உன்னை சேர்க்கறேன். சரி சரி, ஓகே ஓகே.